பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்று வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம இன்று வந்து பாத்தீங்கன்னா, சாமானியர்கள் எப்படி வந்து இந்து அறநிலையத்துறை மற்றும் வக்போர்டினால் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ தமிழகத்திலே மக்களுக்காக தான் அனைத்து சட்டங்களும் இருக்கிறது. இப்போ ஒருத்தர் சட்டம் போடுறாங்கன்னா மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் சட்டம் போடுறாங்க. இப்போ ஒரு போக்குவரத்து சட்டம் போடுறாங்க அப்படின்னா எல்லாரும் சாலையில பாதுகாப்பா போகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சட்டம் போடப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா, ஐபிசி சட்டம் இருக்குன்னா அந்த சட்டம் இருக்கிறதுனாலதான் வந்து நாம வெளியில நடமாடுறோம். நம்மளை யாராவது அடிச்சாலோ போனாலோ வந்தாலோ தண்டிப்பாங்க, அப்படி ஒரு தண்டிப்பு இருக்கு. அந்த சட்டப்படி தண்டிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்கு. ஆக சட்டம் வந்து நமக்கு பாதுகாப்பானதுதான், அதுல எந்த ஒரு தவறாகவும் நான் சொல்லலை. அப்போ அது போல வந்து சட்ட அமைப்புகள்ல, இந்த ரெண்டு சட்ட அமைப்பு, இந்து அறநிலையத்துறை மற்றும் வக்போர்டு, இவங்க ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுடைய நிலங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவர்களுடைய நிலங்களை ஆவணப்படுத்தி பாதுகாத்து வைத்துக் கொள்வதற்காக, அதாவது இறை தானமாக கொடுக்கப்பட்ட, அது இஸ்லாமிய மதத்தின் கீழ் இறை தானமாக கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்லது இந்து மதத்தின் கீழ் இறை தானமாக கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும், அப்படி கொடுக்கப்பட்ட சொத்துக்களை பாதுகாத்து பராமரித்து பிறர் ஆக்கிரமிப்பிலிருந்து பொது அகற்றி வைத்துக் கொள்வதற்காக இந்த ரெண்டு சட்டங்களும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த ரெண்டு சட்டத்துல பயன், சட்டம் மட்டும் இல்லாம அந்த சட்டத்துல ஒரு குவாசி கோர்ட், ஒரு அரைகுறை நீதிமன்ற உரிமையும் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அதாவது சட்ட அதிகார உரிமையை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், சட்டம் அனைவருக்குமானது, சட்டம் இருக்கிறது தான் நாட்டுக்கு நல்லது. அப்போ அது போல இந்த சட்டம் வந்து, இந்த சட்டத்தோட அந்த சோல், இந்த சட்டத்தோட அந்த உயிர்மை எது அப்படின்னால், அவர் கோயில் நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், மசூதி நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் வந்து இந்த மாதிரி அட்டல் பண்ணுவாங்க. சுமதி மேடம் கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்லு. கோயில் நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், மசூதி நிலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் வந்து அவர்கள் சட்டத்தை போடுறாங்க, சட்டத்தை போடுறாங்க. அந்த சட்டத்தின் கீழே அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரிகளை நியமித்து, அந்த அதிகாரிகளுக்கு என்னன்னா ஒரு நீதிமன்ற அந்தஸ்தை கொடுக்குறாங்க. ஆக்கிரமிப்புல யாராவது வந்துட்டீங்கன்னா அவங்க மேல குண்டாஸ் போடுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு ஒரு சட்ட அதிகாரம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராவது ஆக்கிரமிச்சிட்டீங்கன்னா அந்த சொத்தை காவல்துறையோடு, வருவாய்த்துறையோடு வந்து இடிச்சு தள்ளுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இப்போ அதெல்லாம் அந்த சட்டத்திலையும், அந்த சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளிலையும் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் அப்ப இதோட உண்மையான விஷயம் என்னன்னா, சார் கோயில் சொத்தக்கா வந்து கோயிலுக்கு தான், மசூதி சொத்து வந்து மசூதிக்கு தான், அதை வந்து நாம எடுக்கிறதுல எந்த ஒரு, அதை பாதுகாக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை, எல்லாம் சரிதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலே பல்வேறு சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்களை கீழே பல்வேறு அதிகாரங்கள் நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்து சட்ட அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி உத்தரவுகளை பிறப்பிக்கிறார்கள், அல்லது தவறுதலாக பயன்படுத்தி சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி அவர்கள் சட்டவிரோத ஆதாயம் பெறுகிறார்கள், அதாவது பலாபலன் பெறுகிறார்கள். இப்ப இந்த ரெண்டு சட்டத்தின் மூலமாக இப்ப நம்மளுடைய நிலமுங்கள் எதிர்காலம் அறக்கட்டளையோட சமூக பொறுப்பு என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு சட்டத்துல ஒரு ரெண்டு ரெண்டு சட்டம் அரசு எந்திரம் ரெண்டும் வந்து ஒரு புல்டோசர் மாதிரி வருது. புல்டோசர் மாதிரி வந்து அவங்க இடத்த சீர் பண்ண வருது, அவங்க இடத்த
வந்து மிதிக்க வருது, மிதிக்க வருது, அவங்க மிதிக்க வருது. அது சரி, ஆனால் தெரியாமல் பக்கத்து இடத்துக்காரர்களையும் மிதிக்கும் பொழுது அவன் பாதிப்பு உள்ளாகின்றான், அவன் வந்து நெருக்குதலுக்கு உள்ளாகின்றான். அப்படின்ற பட்சத்துல அந்த பக்கத்து நிலத்துக்காரர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கும் பொழுது, சாமானியர்களா இல்லாத, அதாவது சாதாரண பணியாளர்களா இல்லாத, சாமானியர்களா இல்லாத இவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் அதனை நீதிமன்றம் போய், உயர் நீதிமன்றம் போய், கான்ஸ்டிடியூஷன்ல போய் ரிட்டு போட்டு, இது போல இவர்களுக்கு சட்டாதிகாரமே இல்லை, என்னுடைய இடம் பொருந்தாது, அதனால் இதனை ரத்து செய்யுங்கள், இந்த அதிகாரி போட்ட உத்தரவை ரத்து செய்யுங்கள் என்று அவர்களால் அதிலிருந்து மீண்டு வர முடிகிறது, அந்த தவறான உத்தரவுகளிலிருந்து மீண்டு வர முடிகிறது. ஆனால் அந்த சாமானியனுக்கு சட்ட உரிமை பெறுவது, சட்டத்தின்படி நீதிமன்றம் நாடி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு அவனுக்கு இயல்பாக எளிதான காரியமாக அது இருப்பதில்லை. அப்படிப்பட்ட நேரத்துல நம்மை போன்ற அறக்கட்டளைகள் மூலமாக பயிற்சி கொடுத்து, அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து, அவங்களுக்கு முன்கூட்டமே விழிப்புணர்வு கொடுத்து, நீங்களே பேசுவதற்கு கத்துக் கொடுப்பவர்கள் மூலமாகதான் அதிலிருந்து காப்பாற்ற முடியும். இப்போ இந்த வகுப்பு வந்தவர்கள்ல உண்மையாவே எச்ஆர்என்சி நிலத்துல இருக்கலாம், அவர்களுக்கு இதுல என்ன ரிமெடி இருக்கும்னா ரிமெடி இருக்காது. தவறுதலாக எச்ஆர்என்சி நிலமே இல்லாத பட்சத்தில், எச்ஆர்என்சி நிலம் என்று தவறுதலாக உத்தரவு போடும் பொழுது அவர்களை எளிதாக காப்பாற்றி விடலாம். அப்படி நிறைய பேரை நம்ம வந்து காப்பாற்றி விட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இது சட்டம், அரசு, அவர்களுடைய அரசுடைய அந்த சமய நிறுவனங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவர்களுக்கு அரைகுறை நீதிமன்றம் உருவாக்கி அவர்களுக்கு சட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அதிகாரி அந்த சட்ட அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு சாமானியனை அவன் பயமுறுத்தி விடக்கூடாது, சாமானியனின் சொத்தில் அவன் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, சாமானியனின் சொத்தை கோயில் சொத்து என்று அவன் செய்துவிட்டால் பத்திரப்பதிவுகள் நிற்கும், தானாதி விநிமய விக்கிரயங்கள் நிற்கும், அதனால என்ன நடக்கும், டோட்டலா அவனுடைய பொருளாதார வாழ்க்கை சீர்குலையும், அவன் பாடுபட்டு இடம் வாங்கி வீடு கட்டி இருக்கின்ற கொஞ்சம் கொஞ்சமா சேமிப்பில் கட்டியிருக்க வீடுகள் திடீர் நீதி கோயில் நிலம் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு மன அதிர்ச்சி உருவாகிடும், அவனுடைய மன நோய் உருவாகிடும், மன அதிர்ச்சி தாண்டி மன நோய் உருவாகிடும், அவன் எதிர்கொள்ள முடியாமல் அவன் அந்த நிலைத்தன்மை அடையாம பேலன்ஸ் இழந்து விடுவான், அதாவது அவனுடைய மன பேலன்ஸ் அவன் இழந்து விடுவான். அப்படிப்பட்ட நபர்களுக்கு உதவும் வண்ணமாக தான் நாம வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம், நாம வந்து விழிப்புணர்வு பண்றோம். அப்ப இந்த வகுப்போட நோக்கம் என்ன அப்படின்றதுதான் இப்ப நம்ம பாக்குறோம். அதாவது மொத்தமாக அது நல்ல நோக்கத்துக்கு, அதோட சோல் அவர்கள் சொத்தை பயன்படுத்துவதற்கு வருகிறது, அதில் தவறுகள் நடக்கிறதை நாம் எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆனால் என்னுடைய அனுபவம் என்னவென்றால், எச்ஆர்என்சியாக இருக்கட்டும், வக்போர்டாக இருக்கட்டும், அவர்கள் சொத்தை மீட்பதற்கு நோட்டீஸ் கொடுத்தால் பரவாயில்லை, தப்பில்லை, ஆனால் அவர்கள் சொத்தை மட்டும் மீட்காமல் வேண்டுமென்றே வேறு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சொத்து வட்டாரத்தில் இருக்கிற பக்கத்து சொத்துக்களை எல்லாம் அல்லது உரிமை இல்லாத சொத்துக்களை எல்லாம் அவர்கள் எங்களுடையது என்று அறிவிக்கின்ற வேலையை கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த ஊர்லலாம் டவுன் சர்வே நடக்குதோ, எந்தெந்த ஊர்லலாம் நவீன சர்வே நடக்குதோ, எந்தெந்த ஊர்லலாம் அந்த ட்ரோன் சர்வே இருக்கு இல்லையா, அந்த மின்சார அது அந்த ட்ரோன், அதாவது பறவை மூலமா, செயற்கை பறவை மூலமா அளக்குறாங்க, அந்த பகுதிகளில் எல்லாம் சாமானியனுடைய நிலங்கள் அல்லது சாமானியர்கள் புறம்போக்கில் இருந்தால், இப்ப புறம்போக்கில் அரசு புறம்போக்கில் இருந்தால் அவன் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தால்
அவனுக்கு நில உரிமை, அவனுக்கு பட்டாவாக இறங்கிவிடும். அது போன்ற இடங்களில் எல்லாம் இவையெல்லாம் HRNC சார்ந்தது, இவையெல்லாம் வக்பை சேர்ந்தது என்று அவர்கள் இப்பொழுது ஆவணத்தில் பதிவிக்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆவணத்தில் ரெக்கார்ட்ல ஏத்துற வேலையை பண்றாங்க. முக்கியமானது என்னன்னா, அவர்கள் ரெக்கார்ட்ல அதை ஏத்துறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்கள ரெக்கார்ட்ல ஏத்தும் போது சாமானியன் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வெளிக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்து தூங்குறான், சாப்பிட்றான், போறான், இதேதான் பண்றானே தவிர, நாம இருக்கிற மண் புறம்போக்காச்ச இதுல இந்த மாதிரி சர்வே நடக்குது எந்த பிரங்கையும் இல்லாமல் அந்த கடை கோடி சாமானியன் அவன் இருக்கான். அந்த சாமானியனுக்கு நாம் இந்த தகவலை சொல்லி கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் நாம இப்ப பேசுறது. ஆனா அவர்கள் வேண்டும் என்றே செய்கிறான். அதாவது சார், 100 பேருக்கு HRNC காரங்க நோட்டீஸ் கொடுக்கிறார்கள் என்றால், 100 பேருக்கு வக்ஃப் போர்டு நோட்டீஸ் கொடுக்கிறார்கள் என்றால், சார் ஒரு 5 பேருக்கு தவறுதலாக நோட்டீஸ் கொடுத்தால் அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சார், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 100 பேர் 100% என்றால் 50% பேருக்கு தவறுதலாகவே கொடுக்கிறார்கள், திட்டமிட்டே கொடுக்கிறார்கள், தீங்கி எண்ணமுடைய வந்து அதிகாரிகள் அந்த காரியங்களை செய்கிறார்கள். இதனை நாம் தமிழ்நாடு முழுக்க போய் நேரடியாக பார்க்கும் பொழுது, மக்களின் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நமக்கு தெரிகின்ற தகவல்களால் நமக்கு தெரியப்படுகிறது. அப்போ அதற்கு மக்களுக்கு ஒரு ஒரு உண்மையான ஒரு பரப்புரை, உண்மையாகவே மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நாம் கொடுக்க வேண்டும்.